நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் குருஜி கிரேவி. இது இட்லி தோசை அப்புறம் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எக் குருஜி செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல எண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன், முட்டை 5 சேர்த்துருங்க, உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு முட்டை பொடி மாஸ் மாதிரி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கலந்து விடாம லைட்டா இந்த மாதிரி ஜென்டிலா கலந்து விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ் தான் கிடைக்கும். நம்ம எக்கை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்க இன்னும் பொடி மாசா வேணும்னாலும் நீங்க செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுடுங்க. அடுத்ததான் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதும் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், பட்டை ஒரு சின்ன துண்டு, 3 லவங்கம், 2 ஏலக்காய், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன். லைட்டா பொறிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் 2, சின்னதா நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை 1 கொத்து, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் அரைத்த தக்காளி விழுது. இது வந்து 2 தக்காளியை அரைச்சி எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கு அப்புறமா இதில் மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலா சேர்க்கும் போது அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க, அப்பதான் மசாலா கருகாம இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போக்குறதுக்காக கொஞ்சமா இதை தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போயாச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த முட்டை பொடி மாஸ், அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ள சேர்த்துருங்க. கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ சரியாக 5 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ஒரு அட்டகாசமான எக் குருஜி ரெடி ஆயிடுச்சு. தண்ணிலாம் சுண்டி நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. லாஸ்ட்டாக இது மேலே நறுக்கினா கொத்தமல்லியிலே அப்படி தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு அட்டகாசமான எக் குருஜி ரெடி. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதோட வாசனையும் சூப்பரா இருக்கு. அப்புறம் சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. சோ சட்டுன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய இந்த கிரேவியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ணிச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.